மகேந்திர சிங் தோனி ஜூலை 7, 1981 அன்று ராஞ்சியில் பிறந்தார். அப்பா அரசு நிறுவனமான மேகானில் வேலை பார்த்தார். ஏழ்மை சூழ்ந்த குடும்பம், அதனால் பெரும்பாலும் தன் பொழுதுகளை சாலையோரம் நண்பர்களோடு விளையாடுவதில் கழித்து வந்தார். இவர் இளம் வயதில் செம விளையாட்டு பையன். பிடித்த விளையாட்டு கால்பந்துதான், கூடவே பேட்மிண்டன். தோனி அணியின் கோல் கீப்பர். பல காலத்திற்கு கால்பந்தே விளையாடி கொண்டிருந்தார் இவர். ஒரு கிரிக்கெட் போட்டியின் பொழுது அணியின் விக்கெட் கீப்பருக்கு காயம் ஏற்பட்டதால் தோனியை கீப்பிங் செய்ய சொன்னார்கள் நண்பர்கள். அப்படி தொற்றி கொண்டதுதான் கிரிக்கெட் ஆர்வம். இளம் வயதிலேயே ரொம்பவே துருதுருப்பான பையன். காலையில் எழுந்ததும் 1 லிட்டர் பால் குடிப்பதை பழக்கமாக கொண்டிருந்தார். தோனி வாழ்ந்த பகுதி முழுக்க மலைகளாக நிறைந்திருக்கும். எனவே இளம் வயதில் சக நண்பர்களோடு இணைந்து மலையின் மேல் இருந்து கீழ் இறங்கி விளையாடுவது தன்னை இன்னமும் உடல் வலுவுள்ளவராக வைத்து உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அப்பா உடற்பயிற்சி வகுப்புகளுக்கு போக சொன்னால் கடுக்காய் கொடுத்து விட்டு நண்பர்களோடு ஊர் சுற்ற கிளம்பி விடுவார் இவர். இப்பொழுதும் 1 லிட்டர் பாலை மில்க் ஷேக் அல்லது சாக்லேட் சுவையில் குழந்தை போல விரும்பி சாப்பிடுவார். இளம் வயதில் பீகார் அணியில் ஆடிக்கொண்டிருந்தார். 2003 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியின் பொழுது தோனி டிக்கெட் கிரிக்கெட்டர் ஆக கரக்பூரில் வேலை பார்த்து வந்தார். அப்போது அடிக்கடி ஸ்கோர் கேட்டுக்கொண்டே இருந்ததை பார்த்து, ஆமாம், இவர் உலகக்கோப்பையை ஜெயிக்க போகிறாரு என நக்கலாக ஒரு பேசஞ்சர் அடித்த கமெண்ட் தான் மிக சாதாரணமான என்னை இவ்வளவு தூரம் உத்வேகப்படுத்தி உள்ளது என்றார் தோனி. லதா மங்கேஷ்கரின் பாடல்கள் பிடிக்கும் இவருக்கு. சச்சின் மற்றும் கில்ஸ் ரிஸ்ட் பிடித்த விளையாட்டு வீரர்கள். வீடியோ கேம் விளையாட்டு பிடிக்கும். கவுண்டர் ஸ்ட்ரைக் பிடித்த வீடியோ கேம். புதிய பைக்குகள் சேகரிப்பதில் ஆசை அதிகம். ஹார்லி டேவிட்சன் பைக்குகள் எல்லாமும் அவரிடம் உண்டு. ஆடுகளத்தில் கோபப்பட்டு தோனியை பார்க்க முடியாது. எவ்வளவு சிக்கலான நிலையிலும் தோனி அவ்வளவு அழகாக புன்னகைப்பார். இளம் வயதில் வீட்டில் அம்மா உணவு தயாரிக்க வறுமையால் அதிக நேரமாகும். அப்பொழுது இருந்த இந்த பொறுமை தற்போது தன்னுடன் உள்ளது என்று சிம்பிளாக அவர் சொல்வார். ஜார்க்கண்ட் அரசாங்கம் பள்ளிகளில் பிள்ளைகளை சேர்க்க ஸ்கூல் செல்வோம் நாம் என்கிற விளம்பரத்தில் தோனியை நடிக்க கூப்பிட்ட பொழுது 1 ரூபாய் கூட பெற்றுக்கொள்ளாமல் இலவசமாக நடித்ததாக கூறப்படுகிறது. தன் மனைவியின் பெயரால் ஷாஷி அறக்கட்டளை உருவாக்கி எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், ஆதரவற்ற பிள்ளைகள் ஆகியோருக்கு நிறைய உதவிகள் செய்து வருகிறார் இவர்.